தான் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரியில் அவளுக்கு ஒரு ஸ்வீட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? அது அம்பாளுக்கு அரிசியில் பண்ண பிரசாதங்கள் ரொம்ப பிடிக்கும். அரிசி பாயசம், சக்கரை பொங்கல், அவள் இந்த மாதிரி அரிசியில் பண்ணுற அதுவும் தித்துப்பு வெல்லம் கலந்த பிரசாதம் ரொம்ப அம்பாளுக்கு விருப்பமானது. கவுனி அரிசியிலங்க ஒரு பாயசம், அதுதான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மெஷரிங் கப்பால் வர கப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த கப்பாலேயே ஒரு 5 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா ஓவர் நைட் அதை ஊற வச்சுட்டேங்க. கப்பு கவுனி அரிசியை 5 கப்பு தண்ணி ஊற்றி எந்த கப்பால் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பாலேயே உங்கள் வீட்டு குடும்ப நபர்களுக்கு தகுந்த மாதிரி 1-4 to 5 தண்ணி ஊற்றலாம். குக்கிங் வாட்டர் ஊற்றி நல்லா அதை ஸ்மாஷாக குழைய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட்டு வந்து 1-2 ஸ்வீட்டும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ பாகு வெல்லமோ சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கலாம், தேங்காய் பாலும் சேர்க்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ நான் இது முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து பாயசம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, நல்ல ஒரு 10 விசிலுக்கு மேலேங்க. முதல் 2 விசில் ஹையில் வச்சுட்டு மற்ற விசில் எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்க, இப்போ இது எப்படி வெந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து இதை அப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசியணும், அவ்வளோதான். இந்த அளவு போதுங்க. இந்த இடத்துல இது என்னோடய டிப்ஸாக நான் சொல்கிறேன், அது நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் விப்பர் மோடில் போட்டு 2 தடவை விப் பண்ணி எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 2 கப்பு மெஷரிங் கப்பால் 2 கப்பு எந்த கப்பில் நான் கவுனி அரிசியை அளந்து எடுத்தேனோ அந்த கப்பாலேயே நான் 2 கப்பு வெல்லம் சேர்த்து இது பாருங்கள் பாகு மாதிரி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யிலேயே இப்போ இந்த கவுனி அரிசியை வேக வச்சதை சேர்த்துட்டு அதோடு இந்த வெள்ளை பாகையும் சேர்த்துட்டு 1 pinch உப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் உங்கள் விருப்பம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 1 தடவை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேருங்க. இல்லை வெறும் காய்ச்சினா பால் சேர்க்குறீங்கன்னா கூட கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் சேருங்க. ஏன்னா இதில் வெல்லம் சேர்த்த கையோடு திருப்பி நீங்கள் சூடாக பாலை சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் பாலை சேருங்கங்க. நான் எல்லாம் ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அம்பாளுக்கு கவுனி அரிசி பாயசம் ப்ளஸ் பருப்பு சாதம். ஓகே, பாருங்கங்க, கவுனி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேங்க. இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கவுனி அரிசி ஊற வைக்கிற அந்த தண்ணியை வந்து குக்கிங் வாட்டரை ஊற்றி வேக இது சாரி ஊற வைக்க சொன்னேன் இல்லையா, மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிடாதீங்க. அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்து நீங்கள் வேக வைங்க. ஸோ ஊற வைக்கும்போது 4 cup-லேருந்து 5 cup அளவு தண்ணியை கரெக்டாக ஊற்றியே ஊற வைங்க. அந்த தண்ணியிலேயே அப்படியே நீங்கள் வேக வச்சிங்கன்னா இதில் உள்ள சத்துக்கள் வந்து குறையாமல் அப்படியே 100% நமக்கு ஃபுல்லாக கிடைக்குங்க. ஓகே, கவுனி அரிசி அவ்வளோ நல்லதுங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இந்த அரிசியில் காரம் தித்திப்பு எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் கலர்ஸ்டியாக இருந்த பாயசம் இப்போ பாருங்கள்
எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருப்பாங்க. இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ரொம்பலாம் போட்டு கொதி கொதின்னு கொதிக்க வச்சா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நல்லா வார்மாக இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த பாருங்க, இப்போ கூட புகை பறக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பாருங்க, அரை முடிங்க, மீடியம் சைஸ் உள்ள அரை முடி தேங்காயில் ஒரு பால் ரெண்டு பால்னு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை இதோட ஆட் பண்ணிடணுங்க. இப்போ பாருங்க, தேங்காய் பால் ஊற்றிட்டேன் பாயசத்தில். சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சுங்க, பாயசம் வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போமா? அருமையாக இருக்குங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. ஹைலி நியூட்ரிஷன் கவுனி அரிசியில் நல்ல அவ்வளோ சத்துக்களும் இருக்குங்க. இதில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். என்னோடய பிளேஸ் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய ஹெட்டிங்கில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் அவங்க உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு ஹெட்டிங் பிடிச்சிருக்கோம். அதில் எப்படி செஞ்சுருக்கேன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நிறைய விட குறைகள் நிறைய என்னன்னாலும் சொல்லுங்கள். நான் பேசுகிறது, வீடியோ எடுக்கிறது, நான் சொல்கிற மெத்தடு, என் டோனு, எப்படி வேணாலும் இருக்கலாம். எங்கள் வீட்டு கிச்சன், நான் யூஸ் பண்ணுற குக்வேர், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும்ங்க. நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் திருத்திக்கிட்டு 100% நல்லா கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்கிறேங்க. ஓகே, வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அம்மனோட பரிபூர்ண கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் குடும்பத்தோடு எல்லாம் நல்லா சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆயுஷோட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணுங்க. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பாயச வெரைட்டியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, ஹேவ் இட் எம்மி எம்மி. See you next.